வன்முக்தி பிரதம் தேவம் க்ஷமாபூர்ணம் ஜகத்குரும் வந்தே பரமஹம் சாக்கியம் நித்யானந்தாய ஸ்வாகதம். வன்முக்தி பிரதம் தேவம் க்ஷமாபூர்ணம் ஜகத்குரும் வந்தே பரமஹம் சாக்கியம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி, ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி, வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர், தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி, யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர், மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி, ஞான மருளும் வாழும் குருநாதர், கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு, ஞான களஞ்சியம், ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை, ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி, ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர், வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவ தேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாசிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரி தியாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் சம் நித்யானந்தாய ஸ்வாகதம். தத்ரேகஸ்தம் ஜகத்கிருத்ஸ்னம் ப்ரவிபக்தமனேகதா அபஷ்யத்தேவ தேவஸ்ய ஶரீரே பாண்டவஸ்ததா. தத்ரேகஸ்தம் ஜகத்கிருத்ஸ்னம் ப்ரவிபக்தமனேகதா அபஷ்யத்தேவ தேவஸ்ய சரீரே பாண்டவஸ்ததா. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வெறும் வார்த்தையாக மட்டும் ஒரு சத்தியம் உங்களுக்கு அளிக்கப்பட்டால் அது பல வார்த்தைகளுக்கு இடையிலே சிக்கி காணாமல் போய்விடும். வார்த்தையாக இல்லாமல் வாழ்க்கையாக அனுபவமாக ஒரு சத்தியம் உங்களுக்குள்ளே நிறையுமானால் உங்கள் வாழ்க்கையையே மாற்றுவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையையே முழுமைத்தன்மைக்கு அந்த சத்தியத்தால் எடுத்துச் செல்ல முடியும். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் மிக உயர்ந்த ஆன்மீக சத்தியங்களை அளிக்கின்றார். வார்த்தையால் மட்டும் அளிக்காமல் அனுபவமாக அதை நிதரிசனமாக நேரடியான அனுபவமாக அந்த சத்தியங்களை உணர்த்துகின்றார். ஆழ்ந்த இந்த சத்தியங்களை உள்வாங்குங்கள். வெறும் வார்த்தையாக வழங்கப்படும் சத்தியங்கள் பல வார்த்தைகளுக்கு நடுவிலே சிக்கி மறைந்து விடுகின்றது. இங்கு கிருஷ்ணன் அர்ஜுனனை அந்த முழுமைத்தன்மையை நோக்கி அழைத்துச் செல்லுகின்றார். அனுபவ மூலமாக அனுபவத்தின் மூலமாக அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை அளிக்கின்றார். தான் சொல்லுகின்ற சத்தியங்கள் வெறும் வார்த்தை அல்ல, வாழ்க்கை என்கின்ற உண்மையை விளக்குகின்றார். வெறும் வார்த்தையினால் மட்டும் இந்த சத்தியங்கள் சொல்லப்படவில்லை, இவை வாழ்க்கையின் சாரம் என்பதை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உணர்த்துகின்றார்.
ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்க்கையை பற்றியும் மரணத்தை பற்றியும் உங்களை பற்றியும் நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்துக்களை சார்ந்துதான் உங்கள் வாழ்க்கையின் போக்கு அமைகின்றது. பலாயிரக்கணக்கான மக்களை பார்க்கறதுனால என்னுடைய சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் தன்னை பற்றி ஒரு தெளிவான கருத்து இருக்கின்றதோ அவர்கள் எல்லோருமே வாழ்க்கையில் தனக்கு தேவையானவைகளை சரியாக தன்னை நோக்கி ஈர்த்து கொள்கிறார்கள். தன்னை பற்றி ஒரு தெளிவான கருத்து இல்லாத பொழுது என்ன செய்வது என்கின்ற வெளி உலகத்தை பற்றிய குழப்பம் மட்டுமல்லாமல் தன்னால் அந்த சூழ்நிலைக்குள் சென்று மீள முடியுமா என்கின்ற தெளிவும் இல்லாமல் வாழுகின்றார்கள். ஓம் நமோ பகவதே ருத்ராய யாசயிஷ்ஷிவதமா சிவம் பபூவதே தலோஹ சிவ சரவ்யாய தவதயா நோ ருத்ர மிருடய யாதே ருத்ர சிவ தலோர கோர பாப. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் யான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலுக்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்கொண்ட சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பதுரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், விடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200033311 7200033322. www.nityananda.org. மங்கள
ருத்ரா அமிதோ திக்ஷோ ஸ்ருதா சஹஸ்ரஷோ வை சாகும் ஹேட ஈமஹே அசவ்யோ வசத்பதி நீலக்ரீபோ விலோகிதஹ உதைனம் கோபா அத்ருஷன் அத்ருஷன் உதஹார்யஹ உதைனம் விஷ்வா பூதானி சதிருஷ்டோ ப்ருணயாதினஹ நமோ அஸ்து நீலக்ரீவாய சஹஸ்ராக்ஷாய ஈடுஷே அரோயே அஸ்ய சத்வா நோஹம் தேப்யோ கரண்ணம சுரேஷேணும் உத அனேஷன்னேஷவ ஆபுரஸ்ஷங்கேதிர்மேடுமூவேதனு தயஸ்மான விஷ்வதஸ்வமயக்ஷ்மயா பரிம்புஜ நமஸ்தே அஸ்வாயுதாய த்ருஷ்ணவே உபாப்யா உதரே நமா பாஹுப்யாம் தவ தன்வனே பரிதே தன்வனோ ஹேதிரஸ்மான் ரணக்து விஷ்வதஹ அசோய இஷுரிஸ்த பாரே அஸ்மன் நிதேஹிதம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாக்நிகாலாய காலாக்நி ருத்ராய நீலக்ஷய மிருத்யுஞ்ஜயாய சர்வேஸ்வராய சதா சிவாய சங்கராய ஸ்ரீமன்மஹாதேவாய நமஹ ஹிரண்யவாகவே சேனான்யே திஷாஞ்ச பதயே நமோ நமோ ருக்ஷேப்யோ ஹரிகேஷேப்யோ பசூனாம் பதயே நமோ நம சஸ்மிஞ்சராய த்ரிஷீமதேவதீனாம் பதயே நமோ நமோ பப்லுஷாய விவ்யாதினேன்னாம் பதயே தமோ குணத்தோடு வாழ்வது மேலும் மேலும் உங்களுக்குள் துக்கத்தைத்தான் அளிக்கும். தமோகுணம் தன்னுடைய குணத்தாலேயே துக்கத்தை அளிக்கும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் December 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சற்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக சிரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ர ஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. சரஸ்வதி
கணேசாய நமஹ. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200033311 மற்றும் 7200033322. நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வியாபாரத்தை தொடங்குவோம் அல்லது ஒரு பெரிய செயலை தொடங்குவோம். தொடங்கும் பொழுது மனசுக்குள்ளே என்ன தோணும், ஒருவேளை நஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறது, இல்லை வந்தால் ஃபேஸ் பண்ணலாம், அதுக்கு போய் என்ன, ஏதோ ஒரு தைரியம். அந்த நேரத்தில் வேலையை தொடங்குவோம், செயலுக்குள்ளே நுழைவோம். செயல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பெரிய நஷ்டம் இல்லை, சாதாரண ஒரு சிறிய இழப்பு வந்தால் கூட அந்த நேரத்திலே நமக்கு ஏற்படுகிற துக்கம், இழப்பால் வந்த துக்கம் மட்டுமல்ல, இந்த இழப்பையே நம்மால் தாங்க முடியவில்லையே, இதற்கு மேலும் பெரிய இழப்பை நம்மால் தாங்க முடியுமா, இந்த வேலையை தொடர்ந்து செய்யலாமா வேண்டாமா என்று ஏற்படுகிற சந்தேகம், முதல் துக்கம் இழப்பால் வந்த துக்கம், இரண்டாவது துக்கம் இதையே தாங்க முடியாத பொழுது அடுத்த வேறு ஏதாவது இழப்பு ஏற்படுமானால் நம்மால் தாங்க முடியுமா என்று நம்மை பற்றியே நமக்கு ஏற்படும் சந்தேகம். இந்த சந்தேகத்தினாலே தொடர்ந்து இந்த செயலிலோ இந்த வேலையிலோ இயங்கலாமா வேண்டாமா என்று ஏற்படும் குழப்பம், நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய மனதை பற்றி ஆழமான சில ரகசியங்கள். ஒரு உதாரணம், 1 கோடி ரூபாய் முதலீட்டோடு ஒரு தொழிலை துவங்குகிறீர்கள். ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான வேற துணைகளும் பலங்களும் இருக்குது, இது நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்து தான் பார்க்கலாம் அப்படின்னு இறங்குவோம். ஆனால் அந்த செயலை செய்யும் பொழுது, அதை தொடர்ந்து நடத்தும் பொழுது ஒரு 50,000 ரூபாய் இழப்பு வந்திருக்கும், உடனே மனசுக்குள்ள ஒரு தாக்கம், இந்த இழப்பே நமக்குள்ள துக்கத்தை ஏற்படுத்துது, இதை விட பெரிய இழப்பாக வந்தால் நம்மால் தாங்க முடியுமா, ரொம்ப ஆழமான துக்கமாக போயிடுமா, தொடர்ந்து இந்த செயலை தொடரணுமா அப்படிங்கிற அடுத்தடுத்து வருகின்ற சந்தேகங்களும் குழப்பங்களும். எந்த மாதிரியான நபர் இந்த சூழ்நிலைகளை தாண்டி வெளிவருகிறார், எது மாதிரியான மனமைப்புடைய நபர்கள் இந்த சூழ்நிலைகளில் சிக்கி தொடர்ந்து எந்தவிதமான முன்னேற்றத்திற்குள்ளும் செல்லாமல் இருக்கிறார், இந்த ரகசியம் புரியுமானால் வாழ்க்கையினுடைய அடி ஆழமான சில சத்தியங்கள் புரியும். ஒரு நபர், இந்த இழப்பையே நம்மளால் தாங்க முடியல, இதுக்கு மேலே வர்ற இழப்பை நம்மளால் எப்படி தாங்கிட முடியும், அப்போது இதை மாதிரி ரிஸ்க் எடுக்கிற செயல்களில் இறங்க வேண்டாம், அது ஒரு மன அமைப்பு, இதை தான் தமோகுண மன அமைப்புன்னு சொல்வோம். தன்னைத்தானே சுருக்கி கொண்டே செல்லுதல், எந்த துறையாக இருந்தாலும், அரசியலாகட்டும், பொருளாதாரமாகட்டும், தொழிலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், அல்லது சாதாரண குடும்பத்திலே இருக்கிற குடும்பத் தலைவிகளாகட்டும், எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் தன்னைத்தானே சுருக்கிக் கொள்கின்ற மன அமைப்போடு வாழ்வது, தமோகுணத்தோடு வாழ்வது மேலும் மேலும் உங்களுக்குள் துக்கத்தைத்தான் அளிக்கும். தமோகுணம் தன்னுடைய குணத்தாலேயே துக்கத்தை அளிக்கும். புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம், இழப்பு 50,000 இருந்தாலும், 10 லட்சமாக இருந்தாலும், 1 கோடியாக இருந்தாலும், துக்கம் இழப்பை சார்ந்தது அல்ல, நம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மன அமைப்பை சார்ந்தது. அந்த துக்கப்படுகிற மன அமைப்பு இருப்பதனாலே 50,000 இல்லை, நாளைக்கு ஏதாவது 5 ரூபாய் செலவாகும் பொழுதும் அதே துக்கத்தை மீண்டும் வரவழைத்து அனுபவிப்பீர்கள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP. NSP ஆல் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்:
உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSP-யில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரணா தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003111 7200003222 0417523766. நடைபெறும் நாள் ஜனவரி 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 6066601. இப்போ ஒருவேளை நீங்க இல்லை இந்த இதையே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல எதுக்கு அப்படின்னு உங்களையே குறுக்கி கொள்ள துவங்கினால் நீங்கள் பட்ட அந்த துக்கம் போயிடும் நினைக்காதீங்க. அந்த துக்கப்படுகிற மன அமைப்பு இருப்பதனாலே 50,000 இல்லை நாளைக்கு ஏதாவது 5 ரூபாய் செலவாகும் பொழுதும் அதே துக்கத்தை மீண்டும் வரவழைத்து அனுபவிப்பீர்கள். இங்கு துக்கம் அந்த இழப்பை சார்ந்தது அல்ல, மனத்தை சார்ந்தது. இதுதான் தமோகுணம். இன்னொரு குணம், இன்னொரு மன அமைப்பு இல்லை, இந்த 50,000 இழந்து விட்டோ இதுக்கு மேலேயும் நமக்கு இழப்பு வந்துக்கிட்டே இருந்தா நம்மளால் தாங்க முடியுமோ தாங்க முடியாதோ. இந்த யோசனைகள், இந்த சிந்தனைகள் இல்லாமல் குருட்டுத்தனமாக இல்லை ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம், இல்லை எப்படியோ மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு குருட்டுத்தனமாக செயல்படுவது, இதுதான் ரஜோகுணம். நிகழ்வை ஆராய்ந்து தன்னை சுருக்கிக் கொள்வது தமோகுணம். நிகழ்வை ஆராயாமலே விரிக்க முயற்சி செய்வது ரஜோகுணம். நிகழ்வை ஆராயாமலேயே அகலக்கால் வைத்து கொண்டே செல்வது, இது ரஜோகுணம். மூன்றாவது, நிகழ்வை ஆராய்ந்து அதற்கு தக்க மனநிலையையும் ஏற்படுத்தி கொண்டு செயலுக்குள் நுழைதல், இதைத்தான் சத்வகுணம்னு சொல்றோம். நிகழ்வை ஆராய்தல் உண்மை. ஆரம்பிக்கும் பொழுது 1 கோடியையும் இழந்தாலும் பரவாயில்லைன்னு நினைச்சோம். இப்ப ஆனா நிஜத்தில் 50,000 இழந்தவுடனேயே நம்முடைய உணர்வே ஆடி போயிருச்சு. அப்போ அடுத்தடுத்து ஒருவேளை இழப்பு வந்தாலும் நாம் ஆடித்தான் போகப் போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இதற்கான தீர்வு என்ன என்று அதற்குள் நுழைந்து பார்த்து தீர்வை மட்டும் காணாமல் தன்னை விரிவாக்கிக் கொண்டே செல்லுகின்ற செயலை தொடர்ந்து செய்வது சத்வகுணம். தீர்வை மட்டும் காண்பதில்லை, இதுக்கு ஆழமான தீர்வு என்னன்னா நல்லா நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம், இழப்பு 50,000 இருந்தாலும், 10 லட்சமாக இருந்தாலும், 1 கோடியாக இருந்தாலும், துக்கம் இழப்பை சார்ந்தது அல்ல, நம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மன அமைப்பை சார்ந்தது. பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8,000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVD-களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்கும் இடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 6066 04, www.nithyananda.org.
தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200033111 7200033322 www.ngalleria.com. நித்ய குருதேவா பவ பயஹரணா.